இந்தியாவில் கொரோனா பாதிப்பு கிடுகிடு உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் 752 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி, 4 பேர் மரணம். கேரளாவில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 565 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல். காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் ஏராளமான இராணுவத்தினர் குவிப்பு. ரஜௌரி பயங்கரவாத தாக்குதலை அடுத்து வனப்பகுதிகளில் தீவிர சோதனை. டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆஜர். 263 சீனர்கள் முறைகேடாக விசா பெற உதவியதாக எழுந்த புகாரில் விசாரணை. பேரிடர் நிவாரணத்துக்காக பொது நிவாரண நிதிக்கு ஒரு மாத ஊதியத்தை வழங்கிய திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினர். எண்ணூரில் வெள்ளத்தோடு சிபிசிஎல் நிறுவன எண்ணெய் கழிவுகள் கலந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 8 கோடியே 68 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2301 குடும்பங்களுக்கு தலா 12,500 ரூபாய் நிவாரணம். 787 மீன்பிடி படகுகளை சீர் செய்திட படகு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் இழப்பீடு. எண்ணெய் கலப்பால் சென்னை மாநகராட்சி வார்டு எல்லைகளில் பாதிக்கப்பட்டுள்ள 6,700 குடும்பங்களுக்கு தலா 7,500 ரூபாய் நிவாரணம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவித்தொகை வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் பகுதி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் திட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டுக்குரிய நிதியை தான் கேட்டேனே தவிர யாரையும் மரியாதை குறைவாக பேசவில்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா, ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா, நான் யாரையும் மரியாதை குறைவா நான் பேசினதா நான் நினைக்கல. அப்பன் என்ற சொல் கெட்ட வார்த்தையா? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சை சுட்டிக்காட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்ல. நிர்வாக தோல்வியால் பொதுமக்களை இன்னலுக்கு ஆளாக்கிவிட்டு மத்திய அரசு மீது பழி போடுவதா என கேள்வி. தமிழக அரசின் மடைமாற்றும் போக்கு வெற்றியடையாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது தமிழ்நாடு அரசு. ஊதிய ஒப்பந்த பேச்சு தொடக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொங்கல் நேரத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்த நிலையில் அழைப்பு. ஏழாம் ஆண்டு கந்தூரி விழாவை ஒட்டி நாகூர் தர்காவுக்கு சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி பெரிய ஆண்டவர் சமாதியில் சிறப்பு துவா ஓதும் நிகழ்வில் பங்கேற்று வழிபாடு. நாகூர் தர்கா கந்தூரி விழாவில் கலந்து கொள்ள சென்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் கருப்பு கொடி ஏந்திய திமுக கூட்டணி கட்சியினர் கைது. முன்னாள்
அமைச்சர் பொன்முடியுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி சந்திப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் நேரில் சந்தித்து பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தில் விளைநிலங்களில் 7வது நாளாக வடியாத வெள்ளம். ஆத்தூர் ஆறுமுகநேரி பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களில் புகுந்துள்ள வெள்ள நீரின் கழுகு பார்வை காட்சிகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடம்பாக்குளத்தில் உடைப்பு. மணத்தீப்புறையூர், கள்ளம்பறை, குறுக்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. நெல்லை திருச்செந்தூர் இடையே உள்ள ஆழ்வார் திருநகரி அருகே சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு தண்டவாளம் சேதம். விரைந்து சீரமைக்க மக்கள் கோரிக்கை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வரும் உணவு தயாரிக்கும் பணி. மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூர் அணி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஏற்பாட்டின் பேரில் உணவு, தண்ணீர், பெட்ஷீட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் உதவிக்கரம். பல்வேறு பகுதிகளிலும் நிவாரண உதவிகள் வழங்கல். அரசியல் செய்யும் நோக்கத்துடன் பேசுகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. அரசியல் செய்கின்ற ஒரு நோக்கத்துடன் பேசுகிறார்கள். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு பெங்களூரிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்கள். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் போட்டிகள் தொடர்பாக ஜல்லிக்கட்டு கமிட்டி, கால்நடைத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 4 தென் மாவட்டங்களிலும் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல். தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து நாளை பெரிய அளவில் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான மெகா மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று நாளை நடத்தவிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்டுள்ள காற்றாற்று வெள்ளம். உட்புற சாலைகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் கனமழை வெள்ளம் வடியாத விளைநிலங்கள். 1000 ஏக்கரில் நெல், மிளகாய், மல்லி, உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் சேதம்.
நிவாரணம் அறிவித்த கிராமங்களோடு தங்களையும் சேர்க்க கோரி சென்னை திருவொற்றியூர் பட்டினத்தார் கோவில் அருகே நடைபெற்ற சாலை மறியல். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் போராட்டக்காரர்கள் கைது. சென்னை எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரிக்கை. தாளங்குப்பம் பகுதியில் 8 கிராம மீனவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம். அரையாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுப்பு. தமிழக கர்நாடக எல்லையான ஜூஜுவாடி, முக்கந்தப்பள்ளி, பேரண்டப்பள்ளி நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் அணிவகுப்பு. கிறிஸ்துமஸை முன்னிட்டு உள்நாட்டு விமானங்களில் பல மடங்கு கட்டண உயர்வு. சென்னையிலிருந்து தூத்துக்குடி கோவைக்கு சுமார் 14,000 வரையிலும், மதுரைக்கு சுமார் 18,000 வரையிலும் டிக்கெட் விலை அதிகரிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மொரகடத்தில் பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் மையத்தில் நுழைந்து கொள்ளை முயற்சி. எச்சரிக்கை மணி ஒழித்ததும் கொண்டு வந்த பையை விட்டுவிட்டு தப்பி ஓடிய கொள்ளையன். பட்டா மாற்றம் செய்து தரக்கோரிய மனுவை 6 மாதங்களாக பரிசீலிக்காத வருவாய்த்துறையினரின் மெத்தனப்போக்கு கண்டனத்திற்குரியது. திருவள்ளூர் ஆட்சியர் வட்டாட்சியர் மீது 2 மாதங்களில் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அறிக்கை அளிக்க தலைமை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.